இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ட் ப்ரொபோஷன் நேர்மாறல்ல இன்னைக்கு வந்து மூணு சம்ஸ் வந்து எப்படி வருது, எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சம்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைரக்ட் ப்ரொபோஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம சாட்டோட கான்செப்டே வந்து ஜஸ்ட்டு ட்ரிக்கோ அது மாதிரி இல்லாமல் ஒரு மேத்தமெட்டிக்கல் சம் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் டெரைவ் பண்ணுறது உனக்கு தெரியணும், ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கிறது தெரியும் மாதிரி. ஸோ அதுக்காக செய்யணும். இப்போது டைரக்ட் ப்ரொபோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஒரு ஷாப் இருக்குது, பால் விற்கிற கடைன்னு வச்சுக்கோம், சரியா? அதில் ரெண்டு பேர் இருக்காங்க, எக்ஸுன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒயின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போது இந்த எக்ஸுங்கிறவர் வந்துட்டு பால் வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து குவான்டிட்டி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அந்த குவான்டிட்டி மட்டும் இவரை வந்து பொறுப்பு, கேஷ் வந்து ஒயிங்கிறவரோட பொறுப்பு. ரெண்டு பேர் அந்த பூத்தில் இருக்காங்க. இப்போது ஒருத்தர் ஒரு பேக்கெட் பாலோட விலை வந்து ஒரு அரை லிட்டர் பேக்கெட் பாலோட விலை வந்து 25 ரூபா அப்படின்னா, இப்போ ஒன்று வாங்குறாங்கன்னா 25 ரூபா விட்டு காசு கொடுப்பாங்க. இப்போ ரெண்டு வாங்குகிறோம் அப்படின்னா 50 ரூபா கொடுப்பாங்க. ஒருத்தர் 5 பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா 125 ரூபா கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ரெண்டு வரும். ஃபஸ்ட்டு வேரியபிள், எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள். ஏன்னா வேரியபிள்னால் என்ன, மாறி அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்கள். இப்போ 1, 2, 5, 10 வாங்க வர்றவங்க எப்படி வேணாலும் மாறி மாறி வாங்குவாங்க. இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் என்னென்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். வர்றவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி 5 பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ 1 பேக்கெட்டோ வாங்க மாட்டாங்க, அவங்க தேவையை பொறுத்து வாங்குவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட்டாக இந்த வேரியபிள் இருக்குது, அதனால் அந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதே வந்து ஒய்ங்கிறது வந்து அந்த கேஷில் விழுகிறது 25, 50, 105 வேறு வேறு அமௌண்ட்டு தான், இதுவும் வேரியபிள் தான். இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து இந்த எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து எக்ஸ் வந்து தனித்த மாதிரி, ஒய் வந்து சார்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டும் என்ன மாதிரி வந்து சார்ந்திருக்கு, ஒய் வந்து எக்ஸை வந்து எப்படி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் கணக்கில் வந்து உனக்கு இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்தது நம்ம வந்து இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாங்கிறது வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த சம்மை வந்து படித்து பார்த்து அந்த லாஜிக் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வேண்டியிருக்கும். இப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது, 1, 2, 5 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 25, 50, 125 இந்த அமௌண்ட்டும் இன்க்ரீஸிங் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒய்ங்கிற வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் வந்து ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகும், அதாவது ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ரைட், இப்போ பேசிக் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இப்போ இந்த சம்மை நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். இஃப் சிக்ஸ் சில்ட்ரன் ஷேர்டு 24 பென்சில்ஸ் ஈக்குவலி, தென் ஹவு மெனி பென்சில்ஸ் ரெக்கொயர் ஃபார் 18 சில்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு சம்மு. இந்த சம் வந்து எக்ஸாம்பிள் 4.1 தான். நான் இந்த மூணு சம்மே வந்து இது வந்து எக்ஸாம்பிள் சம்மு, இது வந்து ஃபில்லிங் தி ஃப்ளாங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய சம்மு. எக்ஸைஸ் 4.1 போகுது. ஏன் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து ஒரு 5 சம் தான் வந்துட்டு இந்த போர்ஷனில் இருக்குது. அதாவது எக்ஸஸ் 4.1 அப்ஜெக்டிவ் டைப்பில் 5 சம் தான் இருக்குது. இதே மாடலில் தான் வரும். ஸோ இப்போ புக்கில் இருக்க சம்ஸை எப்படி வந்து இது அப்ஜெக்டிவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நான் 4 ஆப்ஷனோடு இந்த புக்கில் இருக்க சம் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இது என்ன மீனிங், 6 குழந்தைங்க வந்து 24 பென்சிலை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 24 6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் எத்தனை கிடைக்கும், 4 பென்சில்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி 18 சில்ட்ரன்ஸுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி 18 சில்ட்ரன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில்ட்ரனுக்கு 4, இப்போ 6 சில்ட்ரன்ஸுக்கு வந்து 24 அப்படின்னா 18 சில்ட்ரனுக்கு வந்து அதிகமான பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அதே அளவு ஒவ்வொருத்தருக்கும் 4 பென்சில்ஸ் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? அப்போது இதில் 2 வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து சில்ட்ரன், நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ வந்துட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள். செகண்ட் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் பென்சில் இல்லையா? இப்போ
நீ வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எப்படி முடிவு பண்ணிக்கணும்னா க்வெஸ்சன் வந்து எதில் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், ஹவு மெனி பென்சில்ஸ் ரெக்கயர்ட், அப்போ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால அதை நான் வந்துட்டு செகண்ட் வேரியபிளாக வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். இதில் ஆறு சில்ட்ரனுக்கு வந்து 24 பென்சில்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து எழுதிட்டு 6 சில்ட்ரன் ஷேடு 24 பென்சில்ஸ். அப்போது 18 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எவ்வளவு க்வெஸ்சன் மார்க்குக்கு பதிலாக நான் ஜஸ்ட் போட்டு எக்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, இப்போ இந்த இது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து 6லேருந்து 18 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பென்சில்ஸும் இன்க்ரீஸ் பண்ண தான் அதே அளவு நம்ம வந்து கொடுக்க முடியும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோ மார்க் போடணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு ரேக்கெட் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக மேலே தானே போகுது, அப்போ அது மாதிரி வந்து அப்போடு ஆரோ மார்க் போடணும். ஸோ இப்போ அப்போடு ஆரோ மார்க் போடுறோம். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஆரோ மார்க் எங்கே ஆரம்பிக்குதோ அது வந்து நியூமரேட்டர் 18, எங்கே முடியுதோ 6ல் முடியுது அது வந்து டினாமினேட்டர் இன்ட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் 24. ஸோ இதுதான் வந்து எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/6 இன்ட்டு 24. இப்போ நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 4 கிடைக்கும், 4 6 24. அப்போ கேன்சல் பண்ணால் 4 இருக்கும், 4 8 மல்டிப்ளை பண்ணோம்னா 72 வந்து ஆன்சர். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்கூல் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண தான் மார்க் கொடுப்பாங்க. நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஒர்க் பண்ணணும். ஸோ ரஃப் ஷீட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இருந்தாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். இல்லாட்டி வந்து நீங்கள் பிங்கி வாங்கி போட்டுருவீங்க, அதனால் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கணும். இப்போ எக்ஸ் வந்து 72 அப்படின்னா இதுதான் வந்து சரியான ஆன்சர், 72. இப்போது செகண்ட் சம்மும் இதே மாதிரி நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தா என்ன அப்படின்னா நான் ரீலோட் பண்ணுறேன். இஃப் த காஸ்ட் ஆஃப் 8 ஆப்பிள்ஸ் இஸ் 56, 8 ஆப்பிளோட காஸ்ட் வந்து 56 ருபீஸ் ஆகலாம் அப்படின்னா 12 ஆப்பிள்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்ன வேரியபிள்? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து ஒரு வேரியபிள், காஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் வந்து செகண்ட் வேரியபிள். இப்போ இதையும் வந்துட்டு இப்போ 8 ஆப்பிளுக்கு 56 ரூபா கொடுக்கணும்னா 12 ஆப்பிளுக்கு 56 விட அதிகமாக தான் நம்ம கொடுக்கறது குறையாது. அப்போது இந்த வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வேரியபிள் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ இது என்ன? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சம் போட்ட மாதிரி இது ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபில்லிங் த ஃப்ளங்க்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்முக்கு நம்ம புக்கிலே வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அப்போ அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மைண்ட் மேக்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து மனக்கணக்காக வந்து இது செய்ய முடியும். என்ன அப்படின்னா இப்போ 8 ஆப்பிள்ஸ்க்கு வந்து 56 ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் த பேமெண்ட் ஆஃப் 56 வி ஆர் கெட்டிங் 8 ஆப்பிள்ஸ். அப்போ ஒரு ஆப்பிளோட காஸ்ட் வந்து 7/8 ஆஃப் 56. அப்போ வந்து நம்ம வந்து 7 ருபீஸ் வந்து ஒரு ஆப்பிளோட காஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து யூனிட்னா அழகு, யூனிட்டரி மெத்தட்னா அந்த ஒரு அழகுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 ஆப்பிளோட காஸ்ட்டு 7 ருபீஸ் அப்படின்னா இப்போ வந்து 12 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை நான் 12 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணோம் அப்படின்னா 7 10s are 70, 7 2s are 14. ஸோ 84 இஸ் த ஆன்சர். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். இதே மெத்தடில் போட்டாலும் அந்த ஆன்சர் தான் வரும். நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இங்கே வந்து இது எக்ஸு, இது 8, இது 56, இங்கே வந்து 12, இது எக்ஸ்ன்னு வைப்போம் இல்லையா, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, 12/8 × 56. இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 7 வரும், 7 × 12 = 84. ஸோ யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு மைண்ட் மேக்ஸ் மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு இந்த அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தேர்ட் சம்மும் இதே மாதிரி நம்ம யூனிட்டரி மெத்தடில் செய்ய முடியும். எப்படி அப்படின்னா 21 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படிக்கிறேன், எ குரூப் ஆஃப் 21 ஸ்டூடெண்ட்ஸ் பெய்டு ₹840 ஆஸ் த என்ட்ரி ஃபீ ஃபார் ஏ மேஜிக் ஷோ. 21 மாணவர்கள் வந்து ஒரு மேஜிக் ஷோவுக்கு போகிறதுக்கு ₹840 செலவு பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் த மேஜிக் ஷோ? இஃப் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு வாஸ் 1680, டோட்டலாக வந்து அவங்க பே பண்ணது வந்து 1680 அப்படின்னா எத்தனை பேர் போயிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 4.1 ஃபோர்த்து சம்மாக கேட்டிருக்காங்க. நான் இதை வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக நான் கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட்டா? இப்போது இதை வந்து நம்ம வந்து நார்மல் மெத்தடில் பண்ணோம்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அமௌண்ட்டு பெய்டு. இதை நல்லா கவனிங்க. இங்கே வந்து அமௌண்ட் பெய்டு வந்து கொடுத்துட்டாங்க செகண்ட் கண்டிஷனில். ஃபஸ்ட் கண்டிஷனில் 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8 கொடுத்துட்டாங்க. செகண்ட் கண்டிஷனில் அமௌண்ட் வந்து பெய்டு வந்து கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு வேரியபிளாக வச்சுக்கணும். அப்போ 840 வந்து நம் இதை எழுதணும்னா 840 வந்து ருப்பீஸ். இந்த ருப்பீஸ்க்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21. நெக்ஸ்ட் வந்து 1680. இதுக்கு எவ்வளோ பேருன்னு தெரியாது எக்ஸே. ரைட்டா? இப்போது ஆஸ் யூஷுவல் வந்து இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேர் உள்ளே போக முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுதுதான். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம வந்து 8 இப்போ எழுதிட்டோம். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 1680 டிவைடட் பை 840 இன்ட்டு 21. நல்லா கவனிங்க, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 84 2 டைம்ஸ் தான் 168. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 21 வந்து 42. ஸோ 42 இஸ் த ரைட் ஆன்சர். இது மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த சம், இந்த பர்டிகுலர் சம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, 840 ருபீஸ்க்கு 21 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. 840 அப்படியே டபுள் பண்ணால் தான் 1680 வருது இல்லையா? அப்போ டபுள் த அமௌண்ட் கொடுக்கும்போது டபுள் த ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம் இல்லையா? 21 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு பதிலாக அப்படியே டபுள் த ஸ்டூடெண்ட்ஸ், 42 ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். மைண்ட் மேக்ஸாகவே வந்து இதை நம்ம பண்ணலாம். யூனிட்டரி மேக்ஸாக போட்டாலும் இதே தான். 840 21 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது ஒரு அந்த ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸும் கிடைச்சிடும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஃபீஸ் அதை டிவைட் பண்ணோம்னா எத்தனை ஸ்டூடெண்ட் 42 ஸ்டூடெண்ட் போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர் மெத்தட் இது தான். எல்லா சமுக்கும் வந்து சில சமுக்கு மட்டும்தான் வந்து யூனிட்ரி மெத்தட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா சில சம்ஸில் யூனிட் கண்டுபிடிக்கும் போது டெசிமல் நம்பராகவோ அது மாதிரிலாம் வரும்போது வந்து இந்த இதுதான் ப்ராப்பர் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு பர்டிகுலர் சம்ஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது மாதிரி வந்துட்டு நம்ம சம்மை அப்சர்வ் பண்ணும்போதே அமௌண்ட் டபுள் ஆனுச்சுன்னா நம்ம உள்ளே போகிறவங்க டபுள்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம டேர்ம் 1 யூனிட் 4 பேஜ் நம்பர் 72 77 வரைக்கும் எல்லாத்தையும் படிங்க. அதில் வந்து 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் போடுவேன் இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனில். நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு சம்முக்கும் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் அதோட என்ன ஆன்சர்னு ஃபைனல் காமிச்சிட்டு அந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி குரூப்பில் போட வேண்டியிருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ இந்த 2 வந்து நீங்கள் இந்த இரு புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். யூ கேன் கால் மீ மை மொபைல் நம்பர் 9942904874. ரைட்டா? இனி எவ்ரி டியூஸ்டேஸ் வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸு சாட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.